புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய மேலும் ஒருவர் கைது. பீகாரைச் சேர்ந்த இளைஞரை தெலுங்கானாவில் கைது செய்தது திருப்பூர் போலீஸ். மேகாலயா மாநில முதலமைச்சராக கன்ராக் சங்மா பதவியேற்றார். இரண்டு துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அமைச்சர்களும் பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டி திமுக ஆட்சியை அகற்ற சதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரபரப்பு குற்றச்சாட்டு. நாகர்கோவிலில் திமுக அலுவலகத்தில் கலைஞர் சிலையை திறந்து வைத்து பேச்சு. நாகர்கோவிலில் புலம்பெயர் தொழிலாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. கையுறை தயாரிப்பு நிறுவனத்தில் தொழிலாளர்களை சந்தித்து பேசினார். பாஜகவில் இருந்து விலகிய திலீப் கண்ணன் அதிமுகவில் இணைந்தார். அடுத்தடுத்து பாஜக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைவதால் கூட்டணியில் சலசலப்பு. சென்னை அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலக அரங்கில் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கேரளாவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். பொங்கலிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கல்பனா சாவ்லா விருது பெற்ற மாற்றுத்திறனாளி வீராங்கனை தீபாவிற்கு பணி நியமன ஆணை. 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் பணி நியமனம் கிடைத்ததால் மகிழ்ச்சி. நாகர்கோவிலில் 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மாநகராட்சி அலுவலக கட்டிடம். புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆண்டிப்பட்டி அருகே 5000 ஆண்டு பழமையான பாறை ஓவியங்கள் கண்டுபிடிப்பு. தொல்லியல் துறை ஆய்வு செய்து பழமையை மீட்டெடுக்க கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.